ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேதரிங் பாட்டம் தான். ஃபஸ்ட்டு போட்டது டைப் 1, இது வந்து டைப் 2. அதாவது யோக் வச்சது ஒன்று, வைக்காதது ஒன்று. யோக் இல்லாமல் தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து மேலே வந்து இடுப்பு பீஸ், அதாவது அதைத்தான் நம்ம வந்து யோக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதை வந்து வச்சு தைக்கிறது, அதாவது ரெண்டு டைப். ஒன்று துணி நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் டைப் 1 அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படியும் ஜாயின் போட்டு தான் பண்ணி ஆகணும், அப்போ தான் லென்த்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைப் 2 ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் டைப் 2 தான் அதிகமாக நம்ம தைக்கிறோம். டைப் 1 அப்படிங்கும்போது நீங்கள் ரெடிமேடில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நிறையா இருக்கும். எல்லாமே மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான், ஒவ்வொரு பேண்ட்லேயுமே நம்ம பண்ணுற ஆல்ட்ரேஷன் எல்லாமே வந்து துணியினுடைய அளவை பொறுத்து மட்டும்தான் மாறும். இப்போ இந்த இதில் வந்து கேதரிங் பாட்டம் எப்படி அளவு, அதை என்ன எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி அதை கட்டிங் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் நான் சொல்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரே சப்போர்ட் வந்து அந்த கமெண்ட்ஸில் தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் போடணும், அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து இந்த பேண்ட் வந்து கட்டிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு மெட்டீரியல் அப்படிங்கும்போது நல்லா அகலமாக இருந்துச்சு, அதாவது 44 இன்ச் அகலம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா கேதரிங் பாட்டம் வந்து ஒரு நல்ல நீட்டாக, ஒரு நிறைய ஜாயிண்ட் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். சப்போஸ் அகலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நாலு பக்கமும் ஜாயின் போடுற மாதிரி வரும். இப்போ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டவணை மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் 1, 2, 3 அப்படிங்கிறதா நான் பிரிச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கேதரிங் பேண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இந்த இது வந்து இப்படி போட்டிருக்கேன். இப்போ 1 அப்படிங்கிறதுல நீங்கள் என்னென்ன அளவுகள் எடுக்கிறீங்களோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உயரம், இடுப்பு சுற்றளவு, கால் சுற்றளவு, அந்த முட்டி வரை உயரம், கிராச் உயரம், அதே மாதிரி முட்டி சுற்றளவு. இப்போ இந்த அளவுகள் மட்டும் நம்ம ஒரு கேதரிங் பேண்ட்டுக்கு எடுத்தால் போதும். இதுலேயுமே முட்டியுடைய சுற்றளவு இருந்தால் போதும், அதுக்கப்புறம் உயரம் இருந்தால் போதும், சுற்றளவு கூட நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். அதாவது எல்லா பேண்ட்டுக்குமே நம்ம எடுக்கிற அளவுகள் எல்லாமே நீங்கள் வந்து அக்யூரேட்டாக வைக்க போகிறது கிடையாது, முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைட் ஃபிட்டிங்கான, இப்போ ப்ளவுஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நம்ம நோட் பண்ணுவோம். ஆனால் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அளவை விட குறைஞ்சிடக்கூடாது, ஏன்னா அப்போ வந்து டைட் ஆயிரும். அந்த ஒரு இது மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா இதை விட கொஞ்சம் முன்ன பின்ன அகலம் அதிகமாக வைக்கிறது வந்து உங்களுக்கு தப்பு இல்லை. ஆனால் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கேதரிங் பேண்ட் டைட் ஆயிரும். அதுக்காக இந்த மேக்ஸிமம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறையா உங்களுக்கு சொல்கிறேன். உயரம், இடுப்பு சுற்றளவு, கால் சுற்றளவு இது மட்டும் இருந்தாவே நம்ம வந்து கேதரிங் பேண்ட் வந்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1வது காலத்தில் இருக்கிறது என்னென்ன அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டேன். உயரம், இடுப்பு சுற்றளவு, கால் சுற்றளவு, முட்டி வரைக்கும் உயரம், கிராச் உயரம், முட்டி சுற்றளவு. இந்த கிராச் உயரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். நம்ம கரெக்டாக சென்டரில் வந்து நம்ம நாடா கட்டுற இடத்துல அந்த உயரம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது தான் வந்து கிராச் உயரம் அப்படிங்கிறது. அது மட்டும்தான் கொஞ்சம் முன்ன ரொம்ப டைட் ஆயிடுச்சு அப்படின்னா போடும்போது உங்களுக்கு அந்த இடம் வந்து அறுக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மற்றபடி நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு எப்படி வைக்கிறோமோ அதே அளவு தான் கேதரிங் பேண்ட்டுக்கு வைக்க போகிறோம். நீங்கள் மெயினாக பார்க்க இந்த கிராச் உயரத்தை பார்க்க வேண்டியது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப்பு கேதரிங் பேண்ட்டு தைக்கிறதுக்கும், இன்னொன்று வந்துட்டு நேரோ பேண்ட், அதாவது ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, இந்த நைட் பேண்ட் மாதிரி தைக்கிறது. இதுக்கு ரெண்டுக்கு மட்டும்தான் இந்த கிராச் உயரம் வந்து நமக்கு தேவை. அது எடுக்கிற அளவை விட நம்ம அதிகமாக தான் வைக்க போகிறோம். இப்போ இது ஃபஸ்ட்டு காலம் உங்களுக்கு ஓகே. அடுத்தது 2வது என்ன அப்படின்னா இது கூட என்னென்ன ஈஸ் அலவன்ஸ் நம்ம சேர்த்த போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ உயரம் வந்து உங்களுக்கு 38 இன்ச் நீங்கள் எடுத்திருக்கீங்க. மேக்ஸிமம் ஒரு 10 இன்ச்சாவது அதிகம் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கேதரிங் பேண்ட்டுக்கு அந்த க்ரஷ் வரும். கம்மியாக இருந்தாலும் நம்ம தைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த சுருக்கத்தினுடைய அந்த கீழே வர கேதரிங் வந்து குறையும்.
கேதரிங் அப்படின்னாவே கீழே வர்ற அந்த சுருக்கத்தை தான் நம்ம சொல்கிறோம். எல்லா சுருக்கமும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறத தான் நம்ம கேதரிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை க்ரஷ் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து 10 இன்ச்சு நான் வந்து சேர்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு 48 இன்ச்சு வந்து உயரம் கிடைக்குது. இடுப்பு சுற்றளவு 10 இன்ச்சு சேர்த்திருக்கேன். இது யூஷுவலாக எல்லா பேண்ட்டுக்கும் நம்ம வைக்கிறது தான். இப்போ 46 இன்ச்சு கால் சுற்றளவு 10 இன்ச்சு டைட் அளவு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன், 11 இன்ச்சு வருது. முட்டி வரைக்கும் உயரம் 15. அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம அப்ளை பண்ணும்போது அதை பார்த்துக்கலாம். கிராச் உயரம் அப்படிங்கும்போது ஒரு 3 இன்ச்சாவது நம்ம சேர்த்துக்குவோம். எப்படி கால்குலேஷன் அப்படின்னா, நமக்கு யோக் பீஸில் 6 இன்ச்சு வரும், கீழே வரதில் 8 இன்ச்சு நம்ம வைப்போம். ஆல்ரெடி பார்த்தா உங்களுக்கு 14 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். அந்த அளவு கீழே வந்து முட்டியினுடைய சுற்றளவு 18 இன்ச்சு டைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சாவது லூஸ் வேணும், அதை விட அதிகமாக கூட நம்ம வச்சுக்கலாம். குறைஞ்சிருச்சு அப்படின்னா தான் முட்டிக்கிட்ட வந்து டைட்டாயிரும். இதுக்காக தான் இந்த அளவுகள் வந்து நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது மூணாவது, இந்த மூணாவது அளவுகள் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுக்கு இடுப்புக்கு தனியாக கால் பகுதிக்கு தனியாக அளவுகள் வந்து பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூணாவது காலம். இப்போ உயரம் வந்து 48 இன்ச்சு நம்ம வேணும் நமக்கு. அதில் 6 இன்ச்சு வந்து இடுப்பு பகுதிக்காக நம்ம கழிச்சிட்டா 42 இன்ச்சு வந்து நமக்கு உயரம். மேலே இருக்கிறதில் நான் பிரித்து போட்டிருக்கேன். அடுத்தது இடுப்பு பகுதியுடைய உயரம் வந்து 6+2 8 இன்ச்சு. அதே மாதிரி கால் பகுதியினுடைய உயரம் 42+1 இன்ச்சு 43 இன்ச்சு. இது வந்து நீங்கள் நார்மல் பேண்ட்டுக்கும் போடுற அதே கால்குலேஷன் தான். அடுத்தது வந்து இடுப்பு சுற்றளவு 46 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இடுப்பினுடைய சுற்றளவு. அதை வந்து நீங்கள் 4 பிரிக்கணும். டிவைடட் போட்டிங்க அப்படின்னா 4 இன்ச்சு 11.5 இன்ச்சு வருது. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு நம்ம சேர்த்துவோம். இது வந்து யூஸ்வலாக எப்பவும் போல் நம்ம எடுக்கிற அளவு தான். இப்போ 12.5 இன்ச்சு வந்துடும். உயரம் யோக்கினுடைய உயரம் வந்து 8 இன்ச்சு வந்துடும். இந்த அளவுகள் தான், இப்படி தான் நம்ம வந்து எல்லா பேண்ட்டுக்குமே கால்குலேஷன். முதல் ஸ்டெப்பு நீங்கள் எடுக்கிற அளவு, ரெண்டாவது ஸ்டெப்பு அது கூட எவ்வளோ சேர்த்தணுங்கிறது, மூணாவது ஸ்டெப்பு அதை வந்து நம்ம எப்படி வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா பேண்ட்டுக்கும் ஈஸியாக கால்குலேஷன் போடுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து கட்டிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 2.5 மீட்டர் கிளாத் வந்து நான் இதில் எடுத்திருக்கேன். இதில் வந்து அகலம் வந்து 44 இன்ச்சு அகலமாக இருக்குது. அதாவது எப்போவும் வர்றதை விட இது வந்து அகலமான கிளாத்து. இதை எப்போவுமே நம்ம கேதரிங்க்கு குறுக்க தான் ஃபஸ்ட்டு மடிக்கணும். குறுக்க ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து முக்கோணமாக நம்ம கோன் ஷேப்பில் மடிப்போம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கேதரிங் பேண்ட்டுக்கு எப்போவுமே நம்ம வந்து கிராஸில் தான் நம்ம போடுவோம். நார்மலாக போடுறப்ப இதை விட கிராஸில் தான் நம்ம போடுவோம். இப்போ நீங்கள் எடுத்திருக்க அளவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது, உங்களுடைய அளவு என்னவோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து என்னென்னா ஷாலுக்கும் சேர்த்தி கிளாத் எடுத்துருக்கிறனால இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஷாலுக்கு எப்படி அப்படின்னா, நம்ம வந்து அதை கட் பண்ணி ரெண்டாக ஜாயின் போட்டுக்கலாம். ஏன்னா லென்த்தாக அகலம் இவ்வளோ தேவையில்லை, அதனால் அதை கட் பண்ணி நம்ம ரெண்டை ஜாயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம எவ்வளோ அளவு மார்க் பண்ணுறோம், 11.5 இன்ச்சு நான் சொல்லியிருக்கேன். அதில் 5.5 இன்ச்சு வந்து நீங்கள் அதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கிளாத்து வந்து அகலமாக இருக்கிறனால உங்களுக்கு ஒரு பீஸில் மட்டும் ஜாயிண்ட் வரும். சப்போஸ் லென்த் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் கூட வராமல் பார்த்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் கேதரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாயிண்டாவது நமக்கு வரும். இப்போ கீழே வந்து அந்த லென்த்தை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் அப்ராக்சிமேட்டாக 43 இன்ச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இடுப்பினுடைய அளவு சேர்த்து சொல்லியிருக்கேன், ஆனால் பாட்டம் அளவு மட்டும் நமக்கு 43 இன்ச்சு வந்தால் ஓகே தான். அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ க்ரஷ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு சிலர் க்ரஷ்ஷை விரும்ப மாட்டாங்க, ஒரு சிலர் நிறையா க்ரஷ் இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நிறையா இருந்தாலும் அதை விரும்புவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க.
இப்போ இதில் இருந்து இப்போ கீழே பாட்டம் அளவு குறிச்சிட்டேன், மேலே இடுப்பினோட உயரம் குறிச்சிட்டேன். இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து தான் மற்ற அளவுகளெல்லாம் நம்ம குறிப்போம். இப்போ நார்மல் பேண்ட்டுக்கு வைக்கிற மாதிரி ஃப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு 3 இன்ச் அல்லது 4 இன்ச்சுக்கு நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா போதும். ஏன்னா 12.5 இன்ச் நம்ம 11.5 + 1 11.5 + 1 இடுப்பு சுற்றளவு வச்சுருக்கோம். அதை விட ஒரு 3 இன்ச் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா அதிகம் வந்து உங்களுக்கு சுருக்கம் தேவையில்லை. அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச் தான் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் இருந்து உங்களுக்கு கிராச் லைன் 8 இன்ச்சு அந்த மார்க் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்துட்டு கிராச் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த இடத்த வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. எந்த ஒரு பேண்ட்டுமே நம்ம இடுப்பில் எந்த இடத்துல கட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் முட்டியினோட உயரம் வந்து நம்ம குறிப்போம். அந்த முட்டியோட உயரம் குறிக்கும் போது மேலே 6 இன்ச்சு வந்து நம்மளுக்கு அந்த யோக் பீஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வர்றது தான் நமக்கு வந்து முட்டியினோட உயரம். இந்த இடம் வந்து ஒரு 15 இன்ச்சுக்கு வந்து நம்ம முட்டியினோட உயரம் வந்து அளவு குறிக்கிறோம். அந்த இடத்துல லூஸ் வேணும் அப்படின்னா லூஸ் வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு அது கொஞ்சம் இதாகவே டைட்டாகவே இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டைட்டாக வச்சுக்கலாம். எல்லா அளவும் நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி, நான் உங்களுக்கு அட்டவணையில் எப்படி சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முட்டியினோட உயரம் வந்து இதை நான் 16 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன அளவு உங்களுக்கு வருதோ அந்த அளவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 8 இன்ச்சுக்கு அவுட்டரில் வந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி ஒரு கர்வ் லைன் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அளவை நீங்கள் முட்டியினுடைய சுற்றளவுலேருந்து 1 இன்ச் அவுட்டரில் தள்ளி வச்சுருக்கோம் ஸ்டிச்சிங்க்காக. அந்த அளவை வந்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பெண்டு ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேதரிங் பேண்ட்டுக்கு அந்த கால் பகுதிக்கிட்ட ஒரு பெண்ட் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கும். அதை வச்சு போட்டிங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் அகலமாகவும் மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாகவும் வரும். மேக்ஸிமம் வந்துட்டு காலில் வந்து நான் சுற்றளவு கேதரிங் பேண்ட்டுக்கு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த குதிகாலினுடைய சுற்றளவும் கணுக்காலினுடைய சுற்றளவும் நான் எடுத்திருப்பேன். குதிகாலுடைய சுற்றளவை வந்து நீங்கள் கீழ்ப்பகுதியிலையும் ஒரு 5 இன்ச்சுக்கு மேலே வந்து கணுக்காலுடைய சுற்றளவும் நீங்கள் அப்படி வர மாதிரி தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கேதரிங் நம்ம ஏற்கனவே சொன்ன அதே மாதிரி தான், ஒரு கிளாத் வந்து எக்ஸ்பெண்ட் அதிகமாகும், ஒரு பக்கம் இருக்கிறது வந்து கம்மி ஆகும். அது வந்து நீங்கள் தைச்சு முடிக்கும் போது தான் அதனுடைய இது தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கால் பகுதி நம்ம கட் பண்ணிட்டோம். கேதரிங் பேண்ட்டுக்கு எப்பவுமே 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா போதும். மேலே இருந்து உங்களுக்கு கீழே அளவுகள் வரும்போது முட்டிக்கால் வரைக்கும் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக எல்லா அளவுமே தெரியும். அதுக்கு கீழே வர்ற பகுதி தான் ஒரு 4-5 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு கெண்டைக்கால் வரும். அதுக்கப்புறம் கீழே வர்றது எல்லாமே க்ரஷ்ஷு தான். அதனால் அந்த லூஸ் மட்டும் எந்த பகுதியில் சேர்த்தணும், எந்த பகுதியில் வரணும், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா கேதரிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். எப்படி நீங்கள் போட்டாலும் உங்களுடைய அந்த கால் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். மற்றபடி நார்மல் காட்டன் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் லூஸ் வச்சு தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 சைடு மட்டும் ஜாயின் போடுற மாதிரி வரும். அதுக்கான அந்த பீஸை வந்து நம்ம அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேலே இருக்க ஒரு போர்ஷனுக்கு மட்டும் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு இதில் ஜாயின்ட் எப்படி வச்சு போடணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அந்த போர்ஷனை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை துணியில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து 4 பீஸ் வேணும்னாலும் ஒரு நியூஸ் பேப்பரனுடைய பேட்டர்ன் மட்டும் எடுத்துட்டு அதை வந்து துணியில் எப்படி கரெக்டாக வச்சா சரியாக வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டிங் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம்
அந்த கரைப்பகுதி இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது இருக்கும்போது ஜாயின் போடும்போது உங்களுக்கு தைக்கிறதப்போ அது ரொம்ப மொத்தமாக இருக்கும். எல்லா பக்கமும் ஒரு 1 இன்ச் அதிகமாக விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி 2 பீஸ் தேவை அப்படிங்கிறனால அந்த 2 பீஸுக்கான அந்த இதில் வந்து கரெக்டாக அந்த பேப்பர் வச்சு நம்ம கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். இந்த நாச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கீழ்ப்பகுதி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அது போடல அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அது கீழ் போர்ஷன் அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு ஹர்காத் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் யோக் பீஸு, அது நீங்கள் நார்மலாக நார்மல் பேண்ட்டுக்கு மற்றது எல்லாத்துக்குமே எப்படி கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். இதில் 4 ஜாயிண்ட் வர மாதிரி போட்டாலும் போடலாம், அதை ஃபோல்டு பண்ணி கிராஸ் ஜாயிண்ட் வர மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இடுப்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் அதில் துணி உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து நான் அளவு வந்து ஏற்கனவே நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அளவை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். உயரம் 8 இன்ச்சு, சுற்றளவு 12.5 இன்ச்சு, அப்படியே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கேதரிங் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 இன்ச்சு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு 8 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அவங்க உடம்பும் அவங்களுடைய அந்த சதைப்பிடிப்பான இடுப்பு பகுதியை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த லூஸ் வைப்போம் நம்ம. அதனால் லீனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 8 இன்ச்சு அல்லது 6 இன்ச்சு கூட வச்சிங்கன்னா போதும். குண்டாக இருக்கவங்களுக்கு 10 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து 4 ஜாயிண்ட் வர மாதிரி தான், 2 கரைப்பகுதி இருக்குது ஓரத்தில் எல்லாமே, ஒரு சைடு வந்து நம்ம கட் பண்ணுற இது. அதை வந்து நம்ம எப்பவும் போல் ஜாயின் போட்டு யோக் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதனுடைய தொடர்ச்சியாக வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ஃப்ளீட் வச்சுருவோம். யோக் அந்த கிராச் லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 இன்ச்சு ரெடி அளவு கிடச்சிரும். மேலே 1.5 இன்ச் ஃபோல்டிங் போயிடும், ஜாயிண்ட்டை வந்து 1.5 இன்ச் போயிடும். அப்போ யோக் பகுதி 6 இன்ச்சு உங்களுக்கு ரெடியாக கிடச்சிரும். மீதி இருக்கிற கிளாத்து வந்து டபுளாக கட் பண்ணி நம்ம அதை சென்டர் ஜாயின் போட்டு ஷாலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய இடுப்பு பகுதி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கரைப்பகுதி வர்றத நம்ம இது வந்து இன்னொரு ஃபோல்டு வந்து பண்ண தேவையில்லை, அப்படியே தைச்சு நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் அந்த இடம் நம்ம உட்காரும்போது எங்கேயாவது பட்டுச்சுன்னா அழுந்துற மாதிரி இருக்கும். அதனால் ஒரே இது வந்து நம்ம அப்படியே படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரைப்பகுதி வர்றது வந்து நீங்கள் இப்போ படிமான தையல் போடாமல் விட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நகராமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே நம்ம 2 ஜாயிண்ட் தான் வரும். இப்போ இதில் மட்டும்தான் 4 ஜாயிண்ட். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நாடா போடுறதுக்காக அந்த ஓப்பன் பகுதி, அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் தையல் போட்டு
படிமான தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இடுப்பு மடித்து தைக்கிறது எல்லாமே வந்து எல்லா பேண்ட்டுக்குமே யோக் வந்து எப்படி ரெடி பண்ணுறீங்களோ அதே சேம் மெத்தடு தான். நார்மல் பேண்ட்டு, பட்டியாலா பேண்ட்டு, கேதரிங் பேண்ட்டு, பஞ்சாபி பேண்ட்டு, பட்டர்ஃப்ளை பேண்ட்டு எல்லாத்துக்குமே யோக் அப்படிங்கிற ஒரு பகுதி வருது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மெத்தடில் தான் நம்ம இந்த ஜாயிண்ட் எல்லாமே போடுவோம். அது எல்லாமே ஒரே மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். சப்போஸ் ஒரு சில இதுக்கு வந்து நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான நேரோ பேண்ட் இதுக்கெல்லாமே எலாஸ்டிக் பிளாசோ பேண்ட் இதுக்கெல்லாமே எலாஸ்டிக் வேணும் அப்படிங்கும்போது நம்ம அப்படியே ஒரே ஒரு ஃபோல்டு டைரெக்டாக மெயின் இதுலேயே நம்ம வந்து பண்ணிடுவோம். இது வந்து நாடா போடுறதுக்கான அந்த ஹோலுக்காக நான் மேல் பகுதி அடித்து திருப்பியிருக்கேன். அது எவ்வளோ கேப் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப தேவையில்லை. நாடாவோடைய ரெண்டு நாடா உள்ளே போய் நம்ம கோர்த்து எடுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் வாஷ் பண்ண துவைக்க இது பண்ணும்போது நாடா உள்ளே போயிடும். அதனால் அது ஓரளவுக்கு டைட்டாக உள்ளே போகிற மாதிரி இருந்தால் போதும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹோல் சின்னதாக இருக்கும்போது சடனாக நாடா வந்து உள்ளே போகாது. ரெண்டு பக்கமும் மடித்து தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் கரைப்பகுதி இந்த மாதிரி ஓப்பனுக்கு வைக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி தையல் போட்டுக்கலாம். கீழே இருக்க துணி மட்டும் உள்ளே போய் சுருண்டுக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு தையல் போட்டுக்கலாம். இது எப்பவும் போல பிசுறு உள்ள மறைக்கிறதுக்காக லுங்கி எப்படி மூட்டுவோமோ அதே மாதிரி மெத்தடில் உள்ள தையல் தான். இப்போ அந்த ஹோல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நான் ஒரு 1.5 இன்ச் தள்ளி தான் அந்த இது வைக்க சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் மேலே வந்து சன்னமாக ஒரு தையல் ஒரு 1/4 இன்ச் மடித்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் மடித்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாடா போடுறதுக்கான அந்த இது வந்துடும். அது ரொம்ப பெருசாக விடணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இதுக்கப்புறம் 1 இன்ச் ஃபோல்டு பண்ணி அதை தையல் போட்டுக்கலாம். இப்போ யோக் மேலே வந்து யோக் பகுதி அதாவது இடுப்பு பகுதி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு கேதரிங் பேண்ட்டில் 2 பகுதியாக பிரிச்சுக்குவோம். ஒன்று வந்து இடுப்பு பகுதியாகவும் இன்னொன்று வந்து கால் பகுதியாகவும் பிரிச்சுக்குவோம். அந்த இடுப்பு பகுதி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கால் பகுதிக்கு
அந்த மேல் பக்கம் வந்து ஒரு ஜாயிண்ட் வரும். அந்த ஜாயிண்டும் சேம் நம்ம வந்து பிசுறு தெரியாத மாதிரி மடிச்சிக்கலாம். இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட் சைடு ராங் சைடு பிரச்சனையே இல்லை, ஏன்னா நல்லாவே தெரியும் உள்ளே வந்து ஒரு கலராகவும் மேலே வந்து ஒரு கலராகவும். ஃபோல்டிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆப்போசிட் நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் கிளாத்தை வச்சு நீங்கள் இப்போ ஒரு இடுப்பு பகுதியில் வந்து அந்த கிராஸை கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அந்த போர்ஷன் அப்படியே வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ரைட் சைடு ராங் சைடு அதாவது வலது பக்கம் இடது பக்கம் கரெக்டாக வரும். நீங்கள் அதை பிரித்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட் போடும்போது ரெண்டுமே ஒரே பக்கம் வர்ற மாதிரி வந்துடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போடுற ஜாயிண்டினுடைய மடிப்பும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருக்கணும். அதனால் அந்த இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் பேப்பர் கட்டிங் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சென்ட்ரல் நாட்ச் வந்து போட்டுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டிங் போடும்போதே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ இதை ஆப்போசிட் சைடுக்கு தகுந்த மாதிரி வச்சு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வலது கால் இடது கால் எதுவாக இருந்தாலும் அந்த ஆப்போசிட் பார்ட்டையுமே நீங்கள் ஜாயின் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜாயிண்ட் இருக்கிற பகுதி ரெண்டும் முன்பக்கம் வந்துடும் அல்லது பின்பக்கம் வந்துடும். பிளைனாக இருக்கிறது ஒரு பக்கம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ஜாயின் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம க்ராச் லைன் வந்து தைக்க போகிறோம். அந்த சென்டரில் வர அர்காத் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மடித்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அந்த உள்பக்கம் ரெண்டையும் மேல் பக்கம் ரெண்டையும் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். எப்பவுமே ஜாயின் போடுற பகுதி வந்து முன்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா பின்பக்கம் உட்காரும்போது அது பேக்கில் அழுந்துற மாதிரி இருக்கும். அதனால் ஜாயிண்டு இல்லாத பகுதியை வந்து பேக்லையும் ஜாயிண்ட் இருக்கிற பகுதியை முன்பக்கமாகவும் நம்ம வச்சுக்கலாம். நாலு ஜாயிண்ட் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன் சைடு வந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். கேதரிங் பேண்ட்டுக்கு வந்து கீழே கேன்வாஸ் வந்து வைக்க தேவையில்லை, சும்மா நார்மலாக மடித்து தையல் போட்டுக்கிட்டால் போதும். அதே மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம் நல்லா தெரிகிற மாதிரி துணியாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் குறையும். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான ஷைனிங் ஒரே மாதிரியான இது இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அது தைச்சதுக்கப்புறம் தான் அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு பக்கம் லைட்டாகவும் அதாவது தப்பாக வச்சுருந்தா ஒரு பக்கம் லைட்டாகவும் ஒரு பக்கம் டார்க்காகவும் தெரியும். அதனால் அந்த மாதிரி வர மெட்டீரியலுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த மார்க்கிங் போட்டு பழகிக்கோங்க. ரைட் சைடு போடுறத விட ராங் சைடு வந்து இன்ட்டு போட்டு போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பழக்கம் வந்துடும். எந்த ஒரு துணியுமே பிரிக்காமல் மாற்றாமல் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இது வந்து இடுப்பு பகுதி, நம்ம கீழ்ப்பகுதி வந்து நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதில் வர எக்ஸஸாக வர பகுதி மட்டும் நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். ஓப்பன் இருக்கிறது அது ஃப்ரண்ட் போர்ஷன், அதை ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஜாயிண்ட் வர பகுதி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் சைடில் வர அந்த நாச் ஈவனாக வரணும், அந்த ஜாயிண்ட்டும் ஈவனாக வரணும். மீதி வர்றது எல்லாத்தையும் நம்ம ஃப்ளீட் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் தைக்க தைக்க பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். நான் நார்மல் பேண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். பட்டியாலா பேண்ட்டுக்கு மட்டும்தான் ஃப்ளீட்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ண சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு
ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த நாச்சும் அந்த ஜாயிண்ட்டும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி வந்தோடனே அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இந்த பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முன்ன பின்ன ஏன்னா துணியினுடைய அந்த இழுவை தன்மையை பொறுத்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் எக்ஸஸாக வருது அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வைக்கிறது தப்பு இல்லை. அரை இன்ச்சு இதுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். இது அப்படியே கண்டினியூஸாக ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தையல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கேதரிங் பேண்ட் அப்படிங்கும்போது கிராஸாக வரும்போது தையல் வந்து ஒரு சிலருக்கு உடையும், இழுத்தீங்க அப்படின்னா சடச்சடன் தையல் விடும். அந்த மாதிரி வரும்போது ஒரு ரெண்டு தையல்ங்கிறது இன்னொரு தையல் கூட சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இடுப்பு பகுதி இது நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே கணுக்காலினுடைய சுற்றளவு நம்ம இது பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒரு 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ கிளாத்து எவ்வளோ நம்ம எக்ஸஸாக விடுறோமோ இது வந்து முன்ன பின்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. இன்னொரு திக்னஸாக வேணும் அப்படின்னா இன்னொரு ஃபோல்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். லென்த்தை பொறுத்து கம்மியாக இருக்கிறதுல அளவாக மடிச்சுக்கோங்க. துணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஃபோல்டுக்கு பதிலாக இன்னொரு ஃபோல்டு சேர்த்து 3 ஃபோல்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கரெக்டாக 5.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு ஏன்னா இது வந்து நல்லா துணி வந்து ஸ்ட்ரெச்சபிள் போட்டு இழுத்தோம் அப்படின்னா கரெக்டாக கால் வந்து ஃபிட்டிங் ஆகிக்கும். அந்த மாதிரி வரும்போது கீழே வந்து நம்ம என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து கிராச் லைன் ஜாயிண்ட் ஆகிற இடம், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் லாக் ஸ்டிச் அதாவது பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க பிரியாத மாதிரி. ஏன்னா உட்காரும் போது எந்திரிக்கும் போது அந்த இடம் வந்து பிரிஞ்சிடக்கூடாது, அதனால் அந்த இடத்துல தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இதுக்கு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, இடுப்புக்கும் காலுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கேதரிங் பேண்ட் அப்படின்னா என்ன, அதனுடைய அளவுகள் என்ன, அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும், எப்படி பிரிக்கணும், எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்த வீடியோவும் நம்ம பேண்ட்டு டைப் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.